என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு அன்பான ரசிகர்கள் ரசிகை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதியோட 68வது படத்தை பற்றின ஒரு மாசான அப்டேட் வெளியாயிருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் 67வது படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் படமாக உருவாக போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 68வது படத்தை யார் டைரக்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு பதிலளிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அட்லியோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 68வது படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் தான் தயாரிக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கிறதாகவும் நம்ம தளபதி அவர்கள் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் 67வது படத்தை முடித்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. தளபதி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் வந்த ராயப்பன் கேரக்டரை மையப்படுத்திய ஒரு கதையை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல, அதுக்கு அட்லி அவர்கள் செஞ்சுட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பாரு. இதனால் ராயப்பன் கேரக்டரை மையப்படுத்தி தான் இந்த படம் உருவாக போகுதா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எழுந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி பட்ஜெட்டில் உருவாக போகிறதாகவும், நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 150 கோடி சம்பளமும் அட்லி அவர்களுக்கு 50 கோடி சம்பளமும் பேசப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. மீதம் இருக்கிற 200 கோடியில் தான் படத்தை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அட்லியோட டைரக்ஷனில் 68வது படத்தில் நடிக்க போகிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.